ஓகேம்மா. ஓகே, ஆய் வர்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா, மினி ஒரு ஃபேன் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ப்ரொபலர், ஒரு மோட்டார், ஒரு பேட்ரி கிளிப், ஒரு பேட்ரி. நம்ம இந்த இந்த போர்டை இது இந்த போர்டு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணதோ போகிறது இல்லை. ஏன்னா இந்த நான் ஃபஸ்ட் நினச்சேன் இந்த போர்டை சொல்லிச்சு, இந்த போர்டை வச்சு நம்ம பண்ணலாம்னு நினச்சேன் நான். அப்படி பண்ணால் இந்த போர்டுக்கு வந்து நிறைய இது பவர் இருந்துச்சுன்னா அந்த போர்டு போயிடுச்சு போட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பண்ணேன் ஒரு டச் அண்ட் சரிய, அந்த வீடியோவில் வந்து இந்த நாலு நம்ம சாதா பேட்ரி வச்சா அது வந்து சப்போஸ் இருக்கும், அந்த பேட்ரிக்கு மட்டும் அது ஒர்க் ஆகும். இதுக்கும் ஒர்க் ஆகும்னா இந்த இந்த போர்டு வந்து வீணாக போயிடும். அதனால் இந்த போர்டு வச்சு நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறது கிடையாது. வேறு இந்த மோட்டாரு, பேட்ரி கிளிப்பு, பேட்ரி கிளிப்பு ஒரு அச்சுபடி பேட்ரி, ஃப்ளெக்ஸு அம்மை நாங்கள் எப்படி சேர பார்க்கலாம். மொதல் ஃப்ளெக்ஸ் மொதல் வந்து நம்ம இந்த மோட்டாரில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வெள்ளை வந்து ப்ளஸ்ஸு எனக்கு வந்து வெள்ளை வந்து ப்ளஸ்ஸு மோட்டார் தான் வெள்ளை வந்து ப்ளஸ்ஸு. அப்புறம் பிளாக் பிளாக் இருக்குல்ல, பிளாக் பிளாக்கையும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ விங்ஸ் இருக்குதுங்களா, விங்ஸு நம்ம செக் பண்ணுறக்கன்னு வைக்கலாம். செக் பண்ணி விங்ஸ் வந்து மாட்டிக்கலாம், விங்ஸை மாட்டிக்கிட்டு இதில் மாட்டிக்கலாம். ப்ரொப்பலர் வாங்கி மாட்டியாச்சா, இவன் மாட்டியாச்சு. அப்புறம் நம்மளுக்கு எனக்கு காற்று வரல, நான் தப்பாக வச்சுட்டேன் போல். அப்போ வந்து பிளாக் வந்து ப்ளஸ் போல, பிளாக் தான் ப்ளஸ் போல. கன்ஃபியூஷன் ஆகுது, ஏன்னா அதிகமான மோட்ரு வச்சுக்கேனா அது இதுன்னு வச்சுக்கேனா, அதனால எனக்கு ஒன்றும் தெரில எந்த மோட்ரு இருக்குது இதுன்னு. இப்போ வாங்கலாம். இப்போ காற்று நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்க, இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முத ஃப்ளெக்ஸுக்கு மறுத்துக்கோங்க, ஃப்ளெக்ஸ்க்கு மறுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ளெக்ஸுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதாக அப்பா இருக்கு, நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது இந்த சைக்கிள், ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிச்சு அவங்க பண்ணலாம். ஃப்ளெக்ஸு எடுத்துக்கிட்டிங்களா, இதில் கொஞ்சோண்டு லேசாக பிடிக்கோங்க. ஏன்னா அதிகமாக வந்துச்சுன்னா அப்புறம் பாருங்க, இந்த ஹீட்டில் பாருங்கள், இதுவே அப்படி உருகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ளெக்ஸு கம்பு வந்து அவ்வளோ பவரானது. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா ஊதி விட்டு போங்க, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி எனக்கு நல்லாவே நின்றுச்சு. நான் ஃப்ளெக்ஸு கம்பு நல்லா கொஞ்சம் ஊற்றி ஊற்றிக்கிறேன், நான் கொஞ்சம் ஃப்ளெக்ஸு கம்பு கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காயுது, கொஞ்சம் நேரம் காய்க்கும். இதுக்கு வந்து காய தேவையே கிடையாது, அதுவாக காஞ்சி போடுறோம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பின்னாடி இருக்கிற பிளாக் இருப்பு இருக்குல்ல, அந்த பிளாக்கு தான் வந்து பிளாக்கு தான் ப்ளஸ்ஸு, வெள்ளை தான் மைனஸ்ஸு. அப்படி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நான் வந்து தப்பாக கனெக்ட் பண்ணாலும் அப்படி தெரியுது, உங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு. இப்போ கொஞ்சம் வயர் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணணும்னா பார்க்க நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கணும்னா இந்த அம்மா கூட செஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் சுற்றி வச்சுக்கிட்டு நம்ம இந்த இது பற்றிங்களா, அந்த பற்றி அதை கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் இருக்க மாதிரி அப்படியே கொஞ்சம் வச்சுக்கலாம், அப்படியே கொஞ்சம் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஊற்றி ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டு இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நம்ம பாருங்கள் காற்றுக்கு அது திரும்பி பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்த்துக்கணும் நம்ம கரெக்டாக இருக்கானு இந்த பொசிஷனில். அப்போ நம்ம இந்த வந்து இந்த பக்கம் வந்து ஓட்டணும், இந்த பக்கம் ஓட்டினா தப்பு. அப்போ நம்ம இந்த பக்கம் வந்து ஓட்டணும், தினமும் காற்றாக இருக்கும். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸு நம்ம அப்ளை பண்ணிக்கோங்க. ஐயோ கையில் பட்டுருச்சு, ஆனால் ஒழிஞ்சு அது நீங்கள் வந்து தடவுனா தான் உங்களுக்கு வந்து அதை ஒட்டிக்கிறோம். தடவா மருந்தா அது அப்படியே தான் இருக்கும். இதுலேயும் ஒட்டாம காய வச்சிருந்தா அப்படியே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கையில் வலிக்குங்க பாருங்கள், எனக்கு கையில் ஒட்டிடுச்சு. அது வந்து என்னோடய பேண்டில் பட்டு ரொம்ப ஹீட் ஆகிடும். ஏன்னா துணியில் பட்டு வச்சுன்னா ரொம்ப ஃப்ளெக்ஸுக்கு ரொம்ப ஆபத்தானது. நானே இதை வந்து யூஸ் பண்ண வேணாம் தான் இருந்தேன். சரி, வீடியோக்காக கொஞ்சம் நல்லா நிற்கணுமே சொல்லி வாங்கியிருக்கேன். அடுத்த தடவை யூஸ் பண்ணுங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுவேன் தருவேன் சொல்லி. இந்த மாதிரி கம்மு வாங்கினா பார்த்து யூஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நீங்கள் டேப் சுற்றிக்கலாம், டேப் சுற்றினா கூட நல்லாயிருக்கும், ஆனால் அது கொஞ்சம் நீட்டாக இருக்காது. இப்போ நம்ம ஃபேனை நம்ம இந்த ப்ரொபல்லராக மாட்டிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட ஃபேனை வந்து மாட்டிக்கலாம். ஓகே, நல்லாவே சுற்று ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க காற்று வருது. வாங்க தம்பிங்களா, வாங்க இப்போ காற்று வருதா பாருங்க. ஏன்னா நானே செஞ்சு நானே வச்சேன்னா நீ நினைப்பீங்க இவே சும்மா இது சொல்றியா காற்று வருதுன்னு சொல்லி போய் சொல்ல நினைப்பீங்க. இவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, காற்று வருது. இவாடா இவன் பேர் தான் முத்து, காற்று வருதா பாருங்க, காற்று வருதா, இவன் பேர் பாருங்க, காற்று வருது நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செஞ்சது சூப்பராக உட்காந்து ஆயிடுச்சு. தேங்க்ஸ். Thank you.